இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கிறார். மக்கள் பசியாயிருப்பதை உணர்கிறார். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பாலை நிலத்தில் இவ்வளவு பேருக்கு எப்படி உணவு அளிப்பது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும். எதை உடுப்பது, எதை உண்பது, எப்படி வாழ்வது என்றெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுடைய தேவைகள் தந்தை கடவுளுக்கு தெரியும். முதன் முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள். பார்த்தீர்களா? இந்த மக்கள் இறைவனுடைய வார்த்தை, இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்பதில் மிக மிக தீவிரமாக இருந்தார்கள். அவர்களுடைய பசியை அவர்கள் நோக்கவில்லை, கடவுள் பார்க்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய தேவையை சந்திப்பது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. ஒரு மனிதனிலே அண்டை வீட்டார், அயலார், நம்முடைய நண்பர்கள், ஏழைகள், இயலாதவர்கள் என்று இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய தேவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to be sensitive to the needs of others. பல சமயங்களில் அது நம்மிலே அந்த உணர்வு வருவதில்லை. அந்த உணர்வு வராமல் நாம் வழிபாட்டில் மட்டும் நிறைய தீவிரமாக கலந்து கொண்டிருந்தால் நம்மிலே கடவுள் இல்லை. அந்த அடிப்படையான காரியத்தை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு திருச்சபையிலே இருக்கிற ஒரு விதமான, திருச்சபையில் இருக்கின்ற சீடர்கள் வாழ்விலே இருக்கிற ஒரு விதமான வெறுமை, வெற்றிடம், அதற்கு காரணம் என்ன? அந்த தர்ம சிந்தனை குறைந்து போயிற்று. தன்னலம் வளர்ந்து விட்டது. சுயநலம் வளர்ந்ததனால் அடுத்தவர் நலம் பற்றி யோசிக்கவே மனிதனுக்கு டைம் இல்லை, மனிதனுக்கு வாய்ப்பு இல்லை. அவரவர்கள் தேவைகளை நிவர்த்தி செய்யத்தான் எல்லாரும் காத்திருக்கிறார்கள், ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்தேன்? என்னுடைய மாநிலத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு, அன்பியத்திற்கு, பங்கிற்கு, என்னுடைய ஆலயத்திற்கு நான் என்ன செய்தேன்? அப்படி நாம் யோசிக்க ஆரம்பித்தால் மற்றவர்கள் பசியாக இருக்க மாட்டார்கள். பசி என்று சொல்வது உணவுக்கு மட்டுமல்ல, அன்புக்கு, ஆறுதலுக்கு, உடல் சுகத்திற்கு. இன்றைக்கு ஏன் இந்த தொற்று வருகிறது? தொற்று அன்பானவர்களை, கொரோனா, ஒமிக்ரான் போன்ற தொற்றுக்கள் நமக்கு மிக பெரிய அடையாளம். மனிதனை அன்பு பற்றி கொள்ளவில்லை, பாசம் பற்றி கொள்ளவில்லை, அயலான் அன்பு பற்றி கொள்ளவில்லை, ஆகையினால் தொற்று வருகிறது. நம்ம அறிவியல் ரீதியாலாம் பேச வேண்டாம், அது இருக்கிறது, சில அறிவியல் பூர்வமான காரியங்கள் இருக்கிறது. மனிதனை கடவுள் படைத்து மனிதன் இந்த உலகை மேம்படுத்த வேண்டும், தன்னுடைய ஆளுகைக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாரே கடவுள். ஆளுகைக்குள்ளே கொண்டு வரும் பொழுதுதான் அன்பினால் ஆளுகை, அன்பினால் ஆளுகை செய்யும் பொழுது உலகம் மேம்பாடு அடைகிறது. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, ஒவ்வொரு நாளும் நீர் ஒவ்வொரு விதமாய் எங்களோடு பேசுகிறீர். ஒவ்வொரு விதமாய் பேசி எப்படியாகிலும் நாங்கள் உம்முடைய உண்மையான பாதைக்கு வந்து சேர வேண்டும் என்று ஏங்குகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அன்பான எங்கள் இறைவா, நாங்கள் எங்கள் விருப்பப்படியே நடந்து கொண்டிருக்கிறோம். இதனால் மனித நேயம் அற்று வெறும் வழிபாட்டில் நாங்கள் திருப்தி அடைகிற ஒரு வெற்றிடம் எங்களில் இருக்கிறது. இந்த வெற்றிடத்தை போக்க ஆண்டவரே, அயலான் அன்பில் நாங்கள் வளரச் செய்தரணும். ஆண்டவராகிய நீர் எங்களுடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையில் வளரச் செய்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.